வணக்கம் மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கு உயர்நீதிமன்றத்தில் பரபரப்பாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனடியாக நீதிபதி அவர்கள் அடுத்த திங்கட்கிழமைக்கு இந்த வழக்கை ஒத்தி வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதிரடியாக சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு தரப்பிலிருந்து அவருடைய வழக்கறிஞரிடமிருந்து இரண்டு வாதங்களையுமே முன்வைக்கப்பட்ட அந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் அப்படி என்ன தவறான வழக்கில் வந்து இந்த விசாரணை வந்து இரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி கேள்விக்கு மேல் கேள்விகள் எழுப்பப்பட்டது. உயர்நீதிமன்றத்தில் சரியான முறையில் தான் தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கும். அதுக்கான இரண்டு வாதத்தையுமே முன்வைக்கப்பட்டு இரண்டு வழக்கறிஞரிடமிருந்தே நல்ல விசாரணை பண்ணிட்டு தான் இந்த தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேள்விக்கு மேல் கேள்விகள் கேட்கப்பட்டு நீதிபதி அவர்கள் வந்து அனல் பறந்த வாதத்தை வந்து முன் வச்சிருந்தாரு. ஸோ இதனை தொடர்ந்து செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு வந்து தள்ளி போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறையில் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தலையில் அடித்துக்கொண்டு கதறியதாக தற்போது தகவல் கிடைச்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே வர முடியாதா, என்னுடைய நிலைமை வந்து கண்டிப்பாக கடைசி வரைக்கும் சிறையிலே தானா அப்படின்ற மாதிரி பேசியதாகவும், இதனை தொடர்ந்து எப்படியாச்சும் வெளியே போயிடணும் அப்படின்ற ஒரு முடியோடு இருக்காரு. அதனால தான் வந்து இந்த அளவுக்கு நாடகமாடி ஸ்டான்லி மருத்துவமனையில் அவசரமாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து ஒரு ரிப்போர்ட்டை வாங்கி நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணி உடனடியாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி உயர்நீதிமன்றத்தில் ஒரு அதிரடியான ஒரு வழக்கு போட்டாங்க செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து. ஸோ அவங்க போட்டு வழக்கில் வந்து கண்டிப்பாக இந்த டைம் ஜாமீன் வாங்கிடுவோம் அப்படின்ற ஒரு கனவுகளோடு தான் உயர்நீதிமன்றத்துக்கு போயிருப்பாங்க. ஆனால் பட் கடைசி நொடியில் பார்த்தீங்கன்னா நீதிபதி அவர்கள் பயங்கரமான முறையில் வந்து ட்விஸ்ட் வச்சு இரண்டு தரப்பு வாதத்தையுமே கேட்டதுக்கப்புறம் உடனடியாக இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியின் உடல்நிலை கருத்தில் கொண்டு கண்டிப்பாக ஜாமீன் வழங்க முடியாது, அவர் சிறையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையிலே அவர் வந்து சிகிச்சை பெற்று அவருடைய உடல்நிலையை வந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதிரடியாக செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கை நான் தள்ளுபடி செய்கிறேன் அப்படின்ற மாதிரி நீதிபதி அவர்கள் வந்து சொல்லிட்டாரு. ஸோ அதனைத் தொடர்ந்து உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணாங்க. மேல்முறையீடு பண்ணதுக்கப்புறம் முதற்கட்ட விசாரணை நடைபெற்றது. அந்த விசாரணையில் தான் வந்து நீதிபதி அவர்கள் பயங்கரமான முறையில் இரண்டு தரப்பு வழக்கறிஞரிடமே கேள்விக்குமே கேள்விகள் எழுப்பப்பட்டு செந்தில் பாலாஜிக்கு ஏன் ஜாமீன் கொடுக்க வேண்டும், எதற்காக கொடுக்க வேண்டும், அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறை வந்து நீங்கள் ஏன் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்பதற்கான காரணங்கள் என்ன எல்லாத்தையுமே முன் வச்சிங்க, ஓகே. பட் ஆனால் இப்போ இந்த வழக்கில் இப்போதைக்கு தீர்ப்புகள் வழங்க முடியாது, இந்த வழக்கை வந்து ஒத்தி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தற்பொழுது திங்கட்கிழமை நடைபெறப்போகிற செந்தில் பாலாஜி வழக்கில் என்ன தீர்ப்புகள் வரப்போகிறது, என்ன எதிர்பார்ப்புகள் வந்து செந்தில் பாலாஜி வச்சிருப்பாரு, ஒருவேளை அவருடைய ஜாமீன் கனவு நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பா, இல்லை வந்து மீண்டும் அவருடைய ஜாமீன் வழக்குக்கான தோல்வி பயணம் வந்து தொடங்குமா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏற்கனவே ஆட்கொணும் மனுக்கான மேல்முறையீடு விசாரணையிலிருந்து அதிரடியாக நீதிமன்றம் வந்து விசாரணை பண்ணிட்டு உடனடியாக செந்தில் பாலாஜி கஸ்டடி எடுத்து விசாரிக்க அதிரடியாக உத்தரவிட்டிருந்த நிலையில் அவருடைய வழக்கையும் வந்து தள்ளுபடி பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு புதிய ட்விஸ்ட்டு வந்து மீண்டும் வந்து அமலாக்கத்துறைக்கு கிடைக்குமா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் செந்தில் பாலாஜி வழக்கில் அதிரடி மாற்றங்கள்லாம் எதுவும் ஏற்பட போவதில்லை, செந்தில் பாலாஜி தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அவர் கண்டிப்பாக சிறையில் தான் அவருடைய பயணத்தை தொடங்குவார் என்பது தான் சாமர்த்தியமான விஷயம். ஓகே மக்களே, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இந்த இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்.